யூடியூப் நேர அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான மூவி அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா, நம்முடைய தளபதி விஜயவர்கள் நடிப்பில் வந்து உருவாகிட்டு படம் தான் பெஸ்ட் படம். இந்த படத்துக்கான ட்ரைலர் பார்த்தீங்கன்னா அவர் இன்று ஏப்ரல் 2 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நேற்று 6:30 நம்முடைய சன் பிக்சர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதன் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு பிக்சர் விட்டுருக்காங்க. அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா நம்முடைய தளபதி விஜயவர்கள் மற்றும் அந்த படத்தில் நடிக்கக்கூடிய ஹீரோயின் மற்றும் வந்து காமெடியன் எல்லோரும் பார்த்தீங்கன்னா எட்டி பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. அதில் என்னென்னு போட்டிருக்காங்கன்னா, நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி தான் நாங்களும் வெயிட் பண்ணுறோம் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சன் பிக்சர்ஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போஸ்ட் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டை பார்க்கும்போது அந்தளவுக்கு வெறித்தனமாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம். அதே தொடர்ந்து ரெண்டாவது அப்டேட்னா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தளபதி அப்டேட் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் தலை அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நம்முடைய தலை அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா AK-61 படத்துக்காக பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தலை அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து குருவாயூர் கோயிலில் பார்த்தீங்கன்னா வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த கெட்டப் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. தலை ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த கெட்டப் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. இதனைத் தொடர்ந்து மூணாவது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய உலகின் கமலஹாசன் அவர்கள் நடிப்பில் வந்து உருவாகிட்டு படம் தான் வந்து விக்ரம் படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா வருகின்ற June 3 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியலான ஒரு போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைஸ் வந்து யார் வாங்கிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெட் ஜெயின் மூவிஸாக வாங்கியிருக்காங்க. அதுக்கான போஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, ஒரு மாசிவான போஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதனைத் தொடர்ந்து 4 அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா நம்முடைய சூர்யாவில் நடிப்பில் வந்து உருவாயின படம் தான் எதிர்கொண்டு வந்த திரைப்படம். இந்த படம் திரையங்கள் ஓடி 100 கோடி மூலம் வசூல் சாதனை பிடிச்சிருக்கு சொல்லப்படுது. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ஓடிடிலேருந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. வருகின்ற ஏப்ரல் 7 பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் மற்றும் சன் நெக்ஸ்ட் வந்து ஏப்ரல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த படத்தை வந்து ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க.